இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்டுத்ரி இந்தியாவின் நம்பர் ஒன் ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சினிமா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தன்னோட பரிணாம வளர்ச்சியில மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சினிமா ஒரு நடிகரோட படம் எத்தனை நாட்கள் ஓடுது அதை வச்சு வந்து ஹிட்டு ஃப்ளாப் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமானது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங். அண்ட் இப்போ டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உலகமே டிஜிட்டல் மயம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல வந்து யாரு நம்பர் ஒன், யூடியூப்ல யாரோட சாங்ஸ் நம்பர் ஒன், அண்ட் யூடியூப்ல யாரோட ட்ரெய்லருக்கு நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் எந்த ஆக்டரோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லைக்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 1 மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே எந்தெந்த ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்குது, அவங்க வந்து எத்தனை சாங்ஸு இல்லை எத்தனை வந்து வீடியோக்கள் அவங்களோடது வந்து 1 மில்லியனுக்கு மேலே இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே 4 ஆக்டர் மட்டும்தான் அங்கே 1 மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்குது. இந்த 4 ஆக்டருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த ஆர்டர்லாம் சொல்லலை, ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் இவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. தனுஷ் சார் வச்சிருக்கிறாரு, நடிப்பின் அசுரன் அவர் வச்சிருக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் வந்து வச்சிருக்கிறாரு இந்த ரெக்கார்ட். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் சார் வச்சிருக்கிறார். அண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே கோலிவுட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஆக்டர் மட்டும்தாங்க இந்த ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யூடியூப்ல வச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே வந்து லைக்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அலா வைகுண்டபுரம் முழு அப்படின்னு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் ராமலு ராமலா அப்படின்ற ஒரு சாங் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமஜாகரவம் அப்படின்ற ஒரு சாங் அந்த படத்தில் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் வியூஸ் வச்சிருக்குது. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா 2K Kids ரொம்ப ஃபேவரேட்டான டிக்டாக் மூலமாகவே பயங்கரமான வைரலான சாங் புட்டபொம்மா, இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கும் மேலே வந்து லைக்ஸ் வச்சிருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் இருக்கார்ல, அவரோட ஒரே ஒரு வீடியோ மட்டும்தாங்க வந்து 1 மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே இருக்குது. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஸ்வாசம் இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.3+ மில்லியன் வியூஸ் வந்து அடிச்சிருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடிப்பின் அசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தனு சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே வந்து வியூஸ் வச்சிருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனு சார் மட்டும்தான் வந்து லைக்ஸில் வந்து அதிகமான லைக்ஸ் வந்து வச்சிருக்கிற ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரோட ரவுடி பேபி சாங் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 மில்லியன் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே அதிகமான லைக்ஸ் வாங்கியிருக்கிற ஒரு ஒரு சாங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட் சாங் இவ்வளோ லைக்ஸ் வாங்கின ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வைதிஸ் கொலவரி அவரோட சாங், அவர் வந்து அப்போது 3 அந்த படம் டைமில் ரிலீஸ் ஆன இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் லைக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வைரலாக ரீச் ஆனது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இவர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 தடவை வந்து 1 மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்க ஒரு ஆக்டராக இருக்கிறாரு. ஸோ அந்த 6 சாங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் டீசர் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணை இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக்ஸ். அண்ட் அது இப்போ ரிலீஸ் ஆன குட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்குது. அண்ட் பிகிலோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெறித்தனம் சாங் இருக்குது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் லைக்ஸ். அண்டு சர்க்காரோட டீசர் 1.4 மில்லியன் லைக்ஸ். ஸோ இவங்க 4 பேர் தாங்க வந்து 1 மில்லியனுக்கு மேலே வந்து யூடியூப்பில் லைக்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆக்டர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா வந்து ஸோ நம்ம கோலிவுட்டில் இருக்கிறவங்க தான் வந்து 3 பேர் இருக்கிறாங்க டாப் 3ல. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் இருக்காரு. ஸோ சவுத் இந்தியாவிலே இந்த 4 பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் 1 மில்லியனுக்கு மேலே வந்து லைக்ஸ் வச்சுக்கிறது இவங்க 4 பேர் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் யார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு ஆக்டரால் வந்து பிரேக் பண்ண முடியும், அது எந்த படம் என்ன மாதிரியான சாங்கா இல்லை டீசரா அப்படின்ற மாதிரி வந்து அதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்டு 3 இந்தியாவின் நம்பர் 1 ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.